ஸோ ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வந்து பொம்மை நாயகி. பொம்மை நாயகியை பொறுத்தவரை யோகி போபுசாமி நடித்த படம். அது என்னன்னு தாண்டி வந்து ஓகே, கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா, படம் போகிற விதம் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஃபீலை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா கதையில் தான் சோகமான சீன் நடக்கும், பட் அது நமக்கு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒன்று பெயின். இப்போது செம்பியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, செம்பியை பொறுத்தவரை நான் கோர்ட்டில் போய் ஜஸ்ட் ஒன்று கொடுத்துருவேன்டா, இதாண்டா வெற்றி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது இதுக்கு எல்லா ரேப் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, சைல்டு அப்யூஸ் எடுத்துக்கோங்க முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கதை வந்து கொஞ்சம் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். ஓகே, கதைக்குள்ளே போயிடுவோம். கதையை பொறுத்தவரை வந்து அழகான ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா சொல்கிறதுக்கு முன்னாடி, ஒரு மேன் ஜாதி கீழ் ஜாதின்னு வச்சுக்கோங்க. ரெண்டு ஒருத்தர் ஊர் பெரிய வருவாய், ஒரு கிலோ வருவாய். யோகி பாப்புக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, ரெண்டு பேருக்குமே ஒரே அப்பா. அவங்களோட ஃபஸ்ட் டைஃப் பண்ணதாக வந்து மேன் ஜாதியாக இருப்பா, செகண்ட் டைஃப் பண்ணதாக வந்து யோகி பாபு. ஸோ இவங்களாம் செகண்ட் டைஃப் கல்யாணம் ஆனால் வந்து இவங்க தனியாக வந்துடுவாங்க. ஃபஸ்ட் டைஃப் உயிரோடு இருக்கும்போது தானே கிடையாது, அவங்க இறந்துருவாங்க. அதனால இன்னொரு பொண்ணை வீட்டில் வேலை செஞ்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவன் ஊரில் ஒதுக்கி வச்சோடனே இவன் தனியாக வந்துடுவான்னு வச்சுக்கோங்க. அது யார் அப்புடின்னா, அடார் அப்புடின்னா வந்து நம்ம இந்த முத்தையா பண்ணுவோமா, நல்ல ஒரு குடும்ப கதையை அவர் நல்லா பண்ணியிருப்பார். ஓகே, கதைகளை போயிடுவோம். கதையை பொறுத்தவரை என்ன மாதிரி கதை அப்படின்னா, அவனுக்கு அழகான பொண்ணு இருக்கும். பொண்ணோட டீ கடை வச்சு, அவன் டீ கடையில் வந்து டீயா தடவைலாம் பார்த்துட்டு நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பார். அப்போ என்ன ஆகுது, கோயில் திருவிழா போயிட்டுருக்கப்போ பொண்ணை வந்து கூப்பிட்டு போய் ரேப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இவர் போய் காப்பாற்றிடுவார். இருந்தாலும் ட்ரை பண்ண அந்த பொண்ணு இருக்கும், அந்த ஷாக் இருக்கும்ல, ஸோ வச்சு என்னடா பண்ணுறேன்னு காப்பாற்றிட்டு இருக்கும்போது பொண்ணு வாங்கி விழுந்துடும். ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்கன்னா அவங்க அண்ணங்கிற அந்த அண்ணே அப்படின்னு சொல்லி ஆசையாக போய் சொல்லப்போ, அவன் என்ன பண்ணுவான்னா ஜாதிக்காரன் சப்போர்ட் பண்ணிட்டு, நீ நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுன்னு சேர்த்து விட்டுட்டு ட்ரை பண்ண போகிறேன், காசை கொடுத்து முடிச்சு விட்ருவோம், காசை கொடுத்து முடிச்சு விட்ருவோம் மாதிரி நிறைய பண்ணுறப்பாங்க. அதெல்லாம் முடியாது. ஸோ ஆனால் கலெக்டர் சோசியல் இருக்கனால என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து நம்ம இண்டு பண்ணி போவோம், அது பேர் என்ன கேஸை போட்டு விட்ருவோன்னு சொல்லிட்டு எல்லாருமா சரி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க சரி சரின்ட்டு அப்புறம் அவரே திரும்பி கூப்பிட்டு, உன் பொண்ணு நான் இதான்டா கிடச்சிருக்கு, இவங்க ஏதோ பண்ணலான்னு சொன்னோன்னே, டே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அப்புறம் கோர்ட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிடும். கோர்ட்லேயே அப்படி இப்படின்னு போயிட்டு ஜட்மெண்ட் வந்துடும், இவங்க தான் குற்றவாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவன் பார்த்தா திரும்பி 6 மாதத்துலேயே வெளியே வந்துடுவாங்க கடைசியில் முடியும். ஸோ வந்ததுக்கப்புறம் அதை என்ன டேக்கிள் பண்ண பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இது சொல்லாமல் விட்றேன் அப்படின்னா வந்து, இவ்வளோ நேரம் வந்தது எல்லா கதையிலையும் இருக்கும், ஆனால் உள்ளே இருக்க சீன்ஸ் பண்ணால் அவ்வளோ ஹார்ட் டச்சிங் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்பா பொண்ணு பஸ்ட் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பான், நல்லாயிருக்கும், நல்லா ஹார்ட்ல செம்ம ஃபீலாக டச் ஆகும். ஆனால் இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு பயத்தை உண்டாக்கும், இல்லை அந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு கதை, பிடிச்சிருந்துச்சி. ஸோ சொன்னால் பாருங்கள், அவ்வளோ நல்ல கதை தான். ஸோ இதே மாதிரி நிறைய வந்து பார்க்குறது வரைக்கும் டனோவை.